எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உழுந்த சாதமும் எள்ளு துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு அரைக்கப்பு அரிசி எடுத்துக்கிட்டோன்னா கால் கப்பு உடைச்ச கருப்பு உழுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம அரிசியையும் அந்த கருப்பு உழுந்தையும் நல்ல சுத்தமான தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். அதை அலசிட்டு தண்ணியை வடித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2¼ கப்பு தண்ணியை சூடு பண்ணுறேன். இங்கே நான் 3/4 கப்பு, அதாவது 1/2 கப்பு அரிசியும் 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டதுனால 3 மடங்கு தண்ணி, 2¼ கப்பு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணுறேன். அது சூடானதும் நம்ம அலசி வச்சுருக்கிற அரிசி உளுந்தையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு அந்த பாத்திரத்தை மூடி வைக்கிறோம். நான் இங்கே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உரித்து வச்ச அந்த 6-7 பூண்டு பற்களை போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த சாதம் வேகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காயவும் 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 காஞ்ச மிளகாய், 1 சின்ன சிட்டிக அளவு பெருங்காய பொடியை போட்டு கலந்து நல்லா தாளிச்சுடுங்க. ரெடி பண்ணி வச்ச இந்த தாளிப்பை வெந்த சாதத்தில் போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவையான கருப்பு உளுந்த சாதம் தயாராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு எள்ளு துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 3 ஸ்பூன் போல் கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. 1/3 ஸ்பூன் போல் துருவின தேங்காய், 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 4-5 காஞ்ச மிளகாய். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம எள்ளை நல்லா வறுக்க போகிறோம். அந்த எள் கொஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம காஞ்ச மிளகாவை அதே பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக வறுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த 3 ஸ்பூன் துருவின தேங்காவை போட்டு நல்லா வறுக்கிறோம். இந்த தேங்காய் நல்லா வறுபட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அந்த நெல்லிக்காய் அளவு புளியையும் தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா துவையல மையம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட எள்ளு துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இதை உளுந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.